நடிகை ஆண்ட்ரியாவின் அனல் மேலே பனித்துளி திரைப்படம் நேரடியாக சோனி லிவ் ஓடிடி தளத்துல வரும் 18ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்திற்காக நடிகை ஆண்ட்ரியா காமதேனு யூடியூப் தளத்திற்காக கொடுத்துள்ள பிரத்யேக நேர்காணல்ல இந்த படத்துல பெண்களுக்கு நடந்துள்ள வன்புணர்வு சம்பவங்களும் நிஜத்துல தான் இதை எப்படி பார்க்கிறேன் என்பது குறித்தும் பகிர்ந்திருக்காங்க. அவர் பேசியிருப்பதாவது, இந்த படத்தில் மதி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறேன். அதில் மதியை வன்புணர்வு செய்வார்கள். நிஜத்தில் எனக்கு அது போன்று நடந்தது இல்லை, ஆனால் நிறைய பெண்களுக்கு நடக்கிறது. பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல் என்றால் சில சமயங்களில் எனக்கும் நடந்திருக்கிறது. மாலை நேரங்களில் தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று யாராவது என்னை பின்னால் தட்டிவிட்டு செல்வார்கள், அல்லது அத்துமீறல்கள் நடக்கும். கலை நிகழ்ச்சிகளிலும் இது போன்று நடக்கும். என்ன நடந்தது என்று உணர்வதற்குள்ளேயே ஓடிவிடுவார்கள். ஆண்கள் என்றாலே அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என இயல்பாக்கி விடுகிறார்கள். இது நார்மலான விஷயம் கிடையாது. இதுவே பாலியல் வன்கொடுமை என்ற நிலைக்கு வரும்போதுதான் ஐயோ என்று பதறுவார்கள். ஆரம்ப நிலைகளிலேயே இதை கண்டித்து இருந்தால் பாலியல் வன்கொடுமை என்ற நிலைக்கு வராது. அதைத்தான் நாம் செய்ய தவறுகிறோம். என்னிடம் வந்து ஒரு இக்கட்டான சூழலில் கொலையா பாலியல் வன்கொடுமையா என்று கேட்டால் என்னை கொன்றுவிடுங்கள் என்று சொல்வேன். அதனால்தான் இந்த கதையும் எனக்கு பிடித்திருந்தது. இந்த கதையில் மதி ஒரு ரேப் சர்வைவர் என்று கூறியுள்ளார் ஆண்ட்ரியா. இது மட்டுமல்லாது, வெற்றிமாறன் இந்த படத்திற்குள் தயாரிப்பாளராக உள்ளே வந்தது திருமணம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் குறித்தான தன்னுடைய கருத்து என பல விஷயங்களை பேசியிருக்கிறார் ஆண்ட்ரியா.